ஸோ இன்றைக்கி பொது தமிழில் சமய முன்னோடிகள் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்க வாசகரை பற்றி தான் இன்றைய காணொலியில் அவருடைய சிறப்பு செய்திகள் அவரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதிலேருந்து ஒரு மணிப்பெண் கண்டிப்பாக வந்து டிஎம்பிசி குரு ஃபோரில் எதிர்பார்க்கலாம். அரிமர்த்தன பாண்டியனின் அமைச்சர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாணிக்க வாசகர் தான். அரிமர்த்தன பாண்டியனின் அமைச்சர் மாணிக்க வாசகர். அழுது அடி அடைந்த அன்பர், அதுவும் யார்னா மாணிக்க வாசகர். அழுது அடி அடைந்த அன்பர் மாணிக்க வாசகர். அதே போல் தென்னவன் பிரம்மராயர், தென்னவன் பிரம்மராயரும் மாணிக்க வாசகர் தான். தென்னவன் பிரம்மராயர், அழுது அடியடைந்த அன்பர், அமிர்தன பாண்டியன் அமைச்சர் வந்து மாணிக்க வாசகர். பாரதிக்கும் சர்வ டெஸ்ட் சீரிஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இது எதன் அடிப்படையினா 6 to 10 ஸ்கூல் புக்கிலேருந்து ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ ஒவ்வொரு ஈலுக்கும் ஒரு டெஸ்ட்டு. இப்போ 10வது வகுப்பு பார்த்தீங்கன்னா 9 ஈல் வரும். அதே போல் 6, 7, 8, 9க்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 45 ஈல் வருது. ஒவ்வொரு ஈலுக்குமே டெஸ்ட்டு, அப்போனா 45 டெஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட் அதாவது ஈல் வைஸாக வந்துடும் சரிங்களா. ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது 35லேருந்து அதிகபட்சம் 56 கொஸ்டின் வரும். ஸோ இதை படிச்சிட்டாலே நீங்கள் வந்து 6 to 10 வந்து ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 200 ருபீஸ் தான். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் இலக்கத்துக்கு டெஸ்ட்டு வைக்கிறோம், ஃபைனலாக ஃபுல் மார்க் டெஸ்ட் வைக்கிறோம். ஸோ உங்களுக்கு யாருக்குன்னு தேவைன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சாட் பண்ணுங்கள், ஒரு டெஸ்ட்டு கூட எழுதி பாருங்கள். இறைவன் தடுத்தாட்கொண்ட இடம் என்னென்னா திருவெண்ணை நல்லூர். சுந்தரரை இறைவன் தடுத்தாட்கொண்ட இடம் திருவெண்ணை நல்லூர். நுண்துளி தாங்கும் குற்றாலம் என பாடியவர் வந்து பார்த்திங்கன்னா நுண்துளி தாங்கும் குற்றாலம் என பாடியவர் திருஞான சம்பந்தர் சரிங்களா. நுண்துளி தாங்கும் குற்றாலம் என பாடியவர் திருஞான சம்பந்தர். தண்டுடுக்கை தாளந்தக்கை சாரா நடம் பயில்வார் என்று கூறியவர் வந்து பார்த்திங்கன்னா சம்பந்தர், அது திருஞான சம்பந்தர் சரிங்களா. தண்டுடுக்கை தாளந்தக்கை சாரா நடம் பயில்வார் என்று கூறியவர் வந்து பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தர். வன் தொண்டர் தம்பிரான் தோழர் என அழைக்கப்படுவர் யார்னா சுந்தரர் சரிங்களா. வன் தொண்டர் தம்பிரான் தோழன் என அழைக்கப்படுவர் சுந்தரர். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று கூறியவர் வந்து யாருன்னா திருநாவுக்கரசர். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று கூறியவர் வந்து திருநாவுக்கரசர். அதே போல் இந்த திருமுறைகள் அவற்றை தொகுத்தவர் சரிங்களா. 1, 2, 3 திருமுறைகள் வந்து பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தர். 1, 2, 3 திருமுறைகள் திருஞான சம்பந்தர். 4, 5, 6 வந்து பார்த்திங்கன்னா திருநாவுக்கரசர். 1, 2, 3 திருஞான சம்பந்தர். 4, 5, 6 திருநாவுக்கரசர். 7வது திருமுறை சுந்தரர். 7வது திருமுறை சுந்தரர். 8வது திருமுறை மாணிக்க வாசகர். ஸோ 1லேருந்து 8 வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த 4 பேர் தான், அதாவது திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர். 10வது திருமுறை வந்து திருமூலர், 10வது திருமுறை திருமூலர். 12வது திருமுறை வந்து சேக்கிலார் சரிங்களா. 12வது திருமுறை வந்து சேக்கிலார். ஸோ முதல் 1, 2, 3 வந்து திருஞான சம்பந்தர், 4, 5, 6 திருநாவுக்கரசர், 7வது திருமுறை சுந்தரர், 7 சுந்தரர், 8 மாணிக்க வாசகர். 63 நாயன்மார்கள் ஒருவர், 17 சித்தர்கள் ஒருவர் யார்னா திருமூலர் தான். 63 நாயன்மார்கள் ஒருவர், 17 சித்தர்கள் ஒருவர் யார்னா திருமூலர். வேத நெறி தலைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க தோன்றியவர் என சேக்கிலார் புகழ்ந்தவர் வந்து பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தர். சேக்கிலார் வந்து வேத நெறி தலைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க தோன்றியவர் என சேக்கிலார் புகழ்ந்தவர் வந்து திருஞான சம்பந்தர். பரசமய கோளரி என்று அழைக்கப்பட்டவர் வந்து திருஞான சம்பந்தர் தான். பரசமய கோளரி, அது திருஞான சம்பந்தர் வேறு பெயர் வந்து பார்த்திங்கன்னா பரசமய கோளரி. திருஞான சம்பந்தரும் நாவுக்கரசரும் முதலில் சந்தித்த இடம் வந்து என்னென்னா திருப்புகலூர். திருஞான சம்பந்தரும் நாவுக்கரசரும் முதலில் சந்தித்த இடம் திருப்புகலூர். நாளும் இன்னிசியால் தமிழ் பரப்பும் யான சம்பந்தம் என்று புகழ்ந்தவர் யார்னா சுந்தரர் தான். ஸோ யான சம்பந்தனை தான் சுந்தர் வந்து சொல்லியிருக்காரு. நாளும் இன்னிசியால் தமிழ் பரப்பும் யான சம்பந்தம் என்று புகழ்ந்தவர் யார்னா சுந்தரர். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சமய முன்னோடிகள் அப்பர் சுந்தரன் மாணிக்க வாசகரை பற்றி பார்த்தோம். ஸோ இதில் வந்து ஒரு மதிப்பெண் கூட எதிர்பார்க்கலாம் டிபிசி குரூப் 4ல.